ஃப்ரெண்ட்ஸ், இது பாரதியின் முயற்சி. என்னுடைய வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்ததோட மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். வணக்கம் நேயர்களே, இப்போ வந்து மாங்காய் சீசன், அதனால் நம்ம வந்து இந்த இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து மாங்காய் தொக்கு, மாங்காய் பச்சடின்னு சொல்லுவாங்க, இனிப்பு கலந்த மாங்காய் தொக்கு. இது தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். மாங்காய், சின்ன மாங்காயம் ஒரு மூணு மாங்காய் எடுத்திருக்கேன், கொஞ்சம் வெங்காயம், காஞ்ச மிளகாய் அஞ்சு, கருவேப்பிலை, வெல்லம் ஒரு முக்கால் கப் எடுத்திருக்கேன், கடுகு, எண்ணெய். இப்போ இதில் வெங்காயம் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, சில தேவையில்லை அப்படின்னா வெங்காயம் யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். இது மாதிரி இனிப்பு வந்து தேவையான அளவுக்கு அவங்கவுங்களுக்கு தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வேணால் ரொம்ப யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் வேணால் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். இனிப்பு அதிகம் தேவையில்லை அப்படின்னா கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் இதுக்கும் மண் சட்டி யூஸ் பண்ணியிருக்கேன், சட்டியை காய வச்சிரும். இப்போ வந்து நம்மளுக்கு இப்போ சட்டி காய்ஞ்சிருச்சு, நல்லா எண்ணெய் ஊற்றணும். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஒரு ஸ்பூனு இல்லை ஒன்றரை ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காய்ஞ்சிருச்சு, கடுகு போடணும். கடுகு உளுந்த பருப்பு போடணும். கடுகு நல்லா வெடிக்க விடணும், நல்லா பொரிஞ்சு வர நேரத்தில் வெங்காயம் கட்டணும். இப்போ காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கலருக்காக கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்க்கணும். இப்போ நறுக்கி வச்சுருக்க மாங்காய் போடணும். ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஓடி வைப்போம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு ஒரு டம்ளர் வந்து ஒன்றரை டம்ளர் வரைக்கும் நமக்கு அந்த சைஸை பொறுத்து மாங்காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றும். உப்பு தேவைக்கு உப்பு கல் உப்பு ஆட் பண்ணு. அப்படியே ஊறி ஒரு ஃபைவ் மினிட்ஸ், அப்போ ஃபைவ் டு டென் மினிட்ஸு தண்ணி பார்த்தோமா, ஒரு முக்கால் அப்போ தான் வந்திருக்கு. அப்போ தான் நல்லாவே வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வெள்ளத்தை ஆட் பண்ண வேண்டியதான்.
அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைப்போம். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு, அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சுவையான மாங்காய் பச்சடி ரெடி. இப்போ நம்ம வெள்ளை சர்க்கரை பூணம் போட்டோம்னா இது மஞ்சள் கலரில் இருக்கும், மஞ்சள் தண்ணியாக தான் இருக்கும். மண்சடியில் யூஸ் பண்ணுறதுனால ஹீட் இருக்கிறதுனால ரொம்ப ட்ரை ஆகிடும், இது மேலே வச்சுக்கக்கூடாது. அதனால் ஆஃப் பண்ணும். சுவையான மாங்காய் பச்சடி ரெடி. நான் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்து எப்படி எப்படி சொல்லிட்டு நம்ம அதில் சொல்லலாம்.